நீலகிரி மாவட்டம் ஆங்கில ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட உதகை நகராட்சி தினசரி சந்தையின் ஒரு பகுதி மட்டும் இடித்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகள் உதகை ஏடிசி வாகனம் நிறுத்தும் இடத்தில் தற்காலிக கடைகள் அமைத்து அங்கு வைத்து வியாபாரம் செய்வதற்கு உதகை நகராட்சி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மார்க்கெட் வியாபாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக மாளிகையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மற்றும் உதகை நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் தனது மேம்பாட்டு நிதியிலிருந்து தற்காலிக கடைகள் அமைத்து அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் உதகை ஏடிசி பகுதியில் தற்பொழுது கடைகள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான முன் ஏற்பாடுகள் குறித்து உதகை நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் அவர்கள் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது மார்க்கெட்டில் முதல் கட்ட பணிகள் ரூபாய் 17.7 கோடி ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி ரோட் கூடலூர் இன்னொன்று வந்து 8 feet அந்த ஷீட்டோட ஹைட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார். கிரவுண்ட் லெவல் வந்து ரிஃப்ட் இருக்கீங்களா? கம்பவுண்டு அந்த டாப் வந்து 8 feet இருக்கும், அப்போ தான் இது போய் கரெக்டாக பேக்கில் வந்து கிளிங் ஆகாது. காம்பவுண்ட் இப்போ வந்து நீலகிரி உதகமண்டலம் முனிசிபாலிட்டியில் இருக்கிற மார்க்கெட்டு வந்து ரொம்ப பழங்கால மோர் தென் பிரிட்டிஷ், ஆமாம், ஒரு 75 இயர்ஸ் மேலே ஆகிட்டதுனால அந்த இடத்துல வந்து பார்க்கிங்கோட கூடிய மல்டி லெவலில் மார்க்கெட்டிங் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஃபேஸாக ஒரு 90 to 100 கடைகளுக்கு மாற்று ஏற்பாடாக இந்த ஏடிசி கிரவுண்டில் இருக்கிற இந்த கிரவுண்டில் ஒரு 90 கடையை கட்டுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இந்த வார இறுதிக்குள்ளே முடிச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்குறோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.